ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பாசி பயிரை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இந்த கிரேவி மாதிரி சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ வறுத்துக்கலாம். அந்த குக்கர்லேயே, குக்கர் சட்டிலேயே போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் ரொம்ப கருக விடாமல் லைட்டாக செவக்க வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். குக்கர் சூடாயிருச்சு. இப்போ அந்த பாசி பயிரை போட்டுக்கலாம். வறுத்துட்டு நம்ம அப்புறம் அலசிக்கலாம். வறுத்தா தான் அந்த வந்து வாசம் நல்லா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும், லைட்டாக செவந்துக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு ரெண்டு டைம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தக்காளி, ஒரு தக்காளி, நாலு மிளகாய், சும்மா கீரிக்கு அப்படியே போடுங்க. பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு, இந்த மாதிரி நீல வாக்கில் கீரி வச்சுருக்கோம் பூண்டு. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும். பாருங்கள், 5 விசில் வச்சோம், நல்லா வெந்துருச்சு பயிறு. இப்போ லைட்டாக இதை வந்து கடைஞ்சிக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் லிக்விடாக வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சு விடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கடைஞ்சோன்னா அந்த தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரும். பாருங்க, இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்ட போகிறோம். பாருங்கள், கடைஞ்ச உடனே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் ஊற வச்சும் பண்ணலாங்க. ஊற முத நாள் நைட்டு ஊற வச்சிட்டும் பண்ணலாம். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது. பாசி பயிறு வந்து இந்த சம்மருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை, நல்லா கலரிட்டுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க.